பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கே பி ராமலிங்கம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மேடையில் இருப்பவர்கள் 1973 மதுக்கடையை போட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள். உங்கள் சார்பாக மேடையில் பேச வந்திருக்கிறார்கள். ஒன்று நீங்கள் பேச வேண்டும் அல்லது அவர்கள் பேச வேண்டும். அவர்களுக்கு பேச தெரியாது என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீர்களா விரும்புகிறீர்களா? அவர்கள் பேசட்டும், நீங்கள் கேளுங்கள், நாங்களும் கேட்கிறோம், பொறுமையாக இருங்கள். தலைப்பு தமிழகத்தின் தேவை தேசிய மாடல் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியா? மாடல் என்று சொல்லுகிற போது இதற்கு முன்பு அது ஒன்று நடந்திருக்க வேண்டும். தேசிய ஆட்சி என்பது காங்கிரஸ் ஆண்ட காலத்திலும் சரி, கூட்டணியாக ஆட்சிகள் கட்சிகள் சேர்ந்து ஆண்ட போதும் சரி, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே ஆளுகிற இந்த காலமும் சரி, அது தேசிய ஆட்சி. காரணம், தேசியம் என்றால் அனைத்து மாநிலங்களையும் இணைத்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலத்தின் ஆட்சிக்கு தேசிய ஆட்சியோடு ஒப்பிடுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. காரணம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு நாகரிக பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட மக்களை இணைத்து ஆள வேண்டிய ஒரு இந்திய பேரரசனுடைய ஆட்சி தேசிய ஆட்சி. ஆக இந்திய பேரரசின் ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மாடல் என்று அதை கொண்டுட்டு வந்து ஒரு மாநிலத்தின் ஆட்சியை ஒப்பிடுவது என்பதே ஒரு தவறான முன்னுதாரணம். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி என்று ஒரு ஆட்சி நடைபெறவே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்திரகுமாருடைய கருத்துக்கு நான் ஒத்துப்போகிறேன். அண்ணா இதையெல்லாம் செய்தார், எல்லாம் செய்தார், நான் இல்லை என்று எதையும் மறுக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் செய்த போது அந்த ஆட்சிக்கு அவர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லவில்லை. அதே போது முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து செய்த செயற்கரிய காரியங்கள் அத்தனைக்கும் அவரும் அப்படி ஒன்றும் பட்டத்தை சூட்டிக் கொள்ளவில்லை. வேறு வழி இல்லாமல் இப்பொழுது வேண்டுமானால் இந்த தலைப்பை இப்படி மாற்றி வைத்துக் கொள்ளலாம். தேசிய மாடல் ஆட்சி வேண்டுமா, தமிழ்நாட்டுக்கு ஊழல் ஆட்சி வேண்டுமா என்ற கேள்வியை வேண்டுமா வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்ப ஆட்சி தேவையா அல்லது நாட்டு மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் ஆட்சி தேவையா? இப்படி தலைப்புகளை இப்படி வைக்க வேண்டுமே தவிர, இது திராவிட மாடல் என்பது ஒரு இல்லாத ஒன்றை, ஒரு கற்பனையான ஒன்றை, வேறு எல்லாவற்றையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து விடுகிறது பாருங்கள், ஆரியன் திராவிடம் என்று. ஆக இந்த ஆட்சிக்கு நம்முடைய சந்திரகுமார் உரையாற்றுகிற போது சொன்னார், இது ஆரிய மாடலா திராவிட மாடலா? ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்றால் இது ஆரிய மாடல் ஆட்சி என்று இங்கே பரப்புகிறார்கள். உண்மை அது அல்ல. இன்றைக்கு பாரதத்துடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தின் தந்தை நரேந்திர மோடி அவர்கள், அவர் பிற்பட்ட இடத்தில், அதுவும் மிகவும் பிற்பட்ட இனத்தை சார்ந்தவர் என்பது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஆக அவர் ஆளுகிற ஆட்சி, அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த தாத்தா பாட்ட முப்பாட்ட உங்க பேராண்டா, அது வந்து திராவிட மாடல், அது சமுதாயத்திற்கு ஆனது. ஆனா எங்கோ ஒரு சாதாரண நடத்தில இருந்து நாட்டின் ஆட்சி மடத்திற்கு வந்தா, அது பொருட்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய ஏற்றமுறத்துக்கு வந்தா, அது வந்து ஆரிய மாடலா? எங்க வந்தது ஆரியம்? இங்க அதுக்கு அல்ல, இது அதுக்கான வாதம் அல்ல. ஒன்றை ஒரு உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த தேசம் ஒன்று, தேசியம் ஒன்று, இந்த நாடு ஒன்று, நாட்டிலே வாழுகிற மக்கள் ஒன்று, அனைவருக்குமான ஆட்சியை தான் இந்திய பேரரசு தந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக் கொள்ளுங்கள், உலக வரலாற்றில் இதுகார் வந்த எந்த தலைவர்களும் தான் பொறுப்புக்கு வந்து 99 மாதங்கள் நாட்டு மக்களுக்கு நேரடியாக உரையாற்றி அந்த உரையிலே ஒரு அரை நிமிடம் கூட தன் கட்சியை பற்றி பேசாத ஒரு பாரதத்துடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வருகிற 30ஆம் தேதி 100வது மனிதன் குரலிலே உரையாற்றப் போகிறார். எங்கே அவர் தன்னுடைய கட்சியாக இழைக்கிறார், எங்கே அவர் ஆரியத்தை இழுக்கிறார்? கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்களை அவருடைய திறமையை நாட்டுக்கு கொண்டு வருகிறார். இளைஞர்கள் இந்த நாட்டில் வேறு பல்வேறு பகுதிகளே, இன்னும் சொல்ல போனால் இந்த 99 பகுதியில் அவர் ஏறத்தாழ 29 இடத்திலே தமிழ்நாட்டு இளைஞர்களைத்தான் அந்த தன்னுடைய மனதின் குரலிலே அறிமுகப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 5 பேரை அவர் அறிமுகப்படுத்தினார். எதற்காக அங்கே தன்னுடைய கட்சி இணைக்கவில்லை? இங்கே சொல்லுகிறார்களே ஆர்எஸ்எஸ் மாடல் என்று. ஆர்எஸ்எஸ் மாடல் என்று சொல்லுவதிலே தவறு கிடையாது, ஏற்றுக்கொள்கிறேன். ஆர்எஸ்எஸ் மாடல் ஆட்சி தான் இந்தியாவிலே நடைபெறுகிறது, தூய ஆட்சி நடைபெறுகிறது.
தன்னலமற்ற ஆட்சி நடைபெறுகிறார். அரசத்தில் இருப்பவர்கள் குடும்ப வாழ்க்கை கிடையாது, தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, இந்த தேசத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை. சுதந்திர போராட்ட காலத்திலேயே ஒரு கட்டத்திலே இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள் அவர்கள். இன்னொரு கட்டம் பாகிஸ்தானோடு நடைபெற்ற அந்த போரிலே கூட ஆர் எஸ் எஸ் தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தை பாதுகாத்தது என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும்? தெரியாத காரணத்தால் ஏதோ ஆர் எஸ் எஸ் என்றால் ஒரு தீய சக்தி என்று சொல்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது சேலத்திலே ஒரு மாநாட்டுக்காக. இவர்கள் அல்ல, இவருடைய சார்ந்து இன்னொரு பகுதி கருப்பு சட்டைக்காரர்கள் போய் ஜவுளி கடைகளை எல்லாம் பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை மிரட்டி ரோடுக்கு எழுத்து வந்து அடித்து அதனால் ஏற்பட்ட கலவரங்கள் நடைபெறுகிறது. அப்படி எங்கேதும் எப்போதாவது ஆர் எஸ் எஸ் பற்றி ஒரு குறை உங்களால் காண முடியுமா? முடியவே முடியாது. ஆக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாலபாரதி அம்மையார் பேசிய பிறகு நாம் கேட்கலாம், இந்த நாடு பாரத தேசம் பாரத மாதா சொல்ல போனால் இந்த நாட்டின் பாதுகாப்பு உலக வரலாற்றில் இந்த நாட்டுக்கான ஏற்றம். உலகத்திலே இந்தியா மட்டும்தான் உலகத்தினுடைய ராஜகுருவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி உழைத்துக் கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த மாடல் தான் மோடி மாடல் தான் நீங்க தேசிய மாடலா என்று கேட்கிற போது வேண்டுமானால் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேளுங்கள். மோடி மாடல் தான் இந்த 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டுக்கும் தேவை. அதுதான் உணர்ற ஆட்சியை தர முடியும், அதுதான் நேர்மையான ஆட்சியை தர முடியும், அதுதான் குடும்ப ஆட்சியை வீழ்த்த முடியும் என்ற உணர்வோடு நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.